கண்ணெதிரே தோன்றினாள். ஷூ, என்ன அனிதா இது? பத்திரத்துல கையெழுத்து போடும்போது பாக்குறது இல்லையா? பாரு எப்படி எல்லாத்து மேலயும் கொட்டிருச்சுன்னு. நான் இங்க வச்சுல கவனிக்கலாம். திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னன்னு எடுத்துக்கிறது? அடுத்து புது பத்திரம் ரெடி பண்ணி நாளைக்கே நீங்களும் அனிதாவும் கையெழுத்து போட்டீங்கன்னா சரியா போச்சுல்ல? அது எப்படி? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, அதனாலதான் நான் இந்த ஏற்பாடு பண்ணேன். நாளைக்கு தேய்பிரையாச்சே, நல்ல விஷயத்த நாளைக்கு பண்ண முடியுமா? பிரச்சனை இல்ல சித்தி, சொத்தெல்லாம் உங்ககிட்டதான் இருக்கணும்னு கடவுள் விருப்பப்படுறாரு, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. இத நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பின்னால பார்த்து நிதானமா பண்ணிக்கலாம் சித்தி. சொல்றது கரெக்ட் தான் பாட்டி, இனிமே இந்த விஷயத்துல நீங்க அவசரப்பட வேண்டாம், ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். ம், சரி, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இது அப்புறமா பாத்துக்கோ. ஐயோ, நம்ம பொண்ணுக்கு அந்த அம்மாவோட சொத்து மொத்தமும் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா அனிதா எங்கேயோ பாத்துக்கிட்டு கைய கால அசைக்கிறேன்னு இங்க தட்டி விட்டுருச்சே, என்ன பண்றது? சரிங்க சார். சொல்லுங்க மேடம். அடுத்து எப்ப டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணலாம்னு நான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். அனிதா, உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே? சாச்சா, இதெல்லாம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? உண்மைய சொல்லணும்னா இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கடைசியில நான் நினைச்சது நடந்திருக்கு. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அனிதா தேவையில்லாம பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டா சித்தி. என் மருமகளா எதுக்கும் பெருசா ஆசைப்பட மாட்டா? அவ மனசுக்குள்ள எப்படி ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பொண்ணே, பாட்டிமா, பாட்டிமா, நீங்களா? ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேனே. இருங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ சமையல் கட்டில தானே வேலை பார்த்துட்டு இருக்கணும், இங்க என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன். உங்க படத்தை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். படம் வரையறியா? அதுவும் ஏ படத்தை வரையறியா? எதுக்கு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கராரா இருக்கேன்னு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், யாருக்குமே என்ன பிடிக்காது. நான் இல்லாத சமயமா பார்த்து என்னை பத்தி புரளி பேசுவாங்க, அதிசயமா இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற? உங்களை பத்தி புரிஞ்சுக்காதவங்க தான் அப்படி தப்பா பேசுவாங்க பாட்டிமா. நீங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு உங்களை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன். எதுலயும் கரெக்டா இருக்கணும், செய்யற வேலையில தப்பில்லாம செய்யணும், உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது. இதுதானே உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். எல்லாரும் சரியா ஒழுக்கமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது கடவுள் குணம் பாட்டிமா.
அது உங்ககிட்ட இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே. பெரியவங்க கோவப்பட்டா எதுக்காக படுறாங்க, ஏன் படுறாங்கன்னு சரியா புரிஞ்சு வச்சிருக்கியே, அதுவும் இந்த சின்ன வயசுல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாப்போம் எப்படிதான் என் போட்டோ வரைஞ்சு வச்சிருக்கேன்னு. கண்ணாடி மட்டும்தான் வரையில, நல்லதா படம் வரைஞ்சிருக்கேன். எப்படி எப்படி எல்லாம் படம் வரைஞ்சு என்ன காக்க பிடிக்கிறான்னு பாக்குறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பாட்டிமா. என் மனசுக்கு பிடிச்சவங்கள நான் இப்படி படமா தான் வரைவேன். நான் ஏற்கனவே ருத்ராமாவா வரைஞ்சிருக்கேன். சிவா சார் படத்தையும் வரைஞ்சு அவரோட பிறந்த நாளைக்கே நான் பரிசா கொடுத்துருக்கேன். அப்படிதான் உங்க படத்தையும் நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ விசுவாசமான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப திறமையான பொண்ணும் கூட. ஆமா, நான் வரும்போதே கவனிச்சேன், நீ இடது கையாலையும் படம் வரையற, வலது கையாலையும் படம் வரையற. அது எப்படி ரெண்டு கையாலையும் உன்னால படம் வரைய முடியுது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இடது கை பழக்கம் தான் இருந்துச்சு பாட்டிமா. எங்க அப்பா தான் சின்ன வயசுலயே என்ன திட்டி திட்டி வலது கைக்கு எழுத சொல்லி மாத்திட்டாரு. அப்போல இருந்து எழுதுறது வரையறதுக்குன்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரெண்டு கையும் பழகிருச்சு. ருத்ராவுக்கு கூட இடது கை பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் அனிதாக்கு கூட இல்ல. ஆனா டிரைவர் ரத்னத்தோட பொண்ணு, இவளுக்கு எப்படி இடது கை பழக்கம் இருக்கு? ரத்னம் எதுக்காக இவளை கண்டிச்சு வலது கை பழக்கத்துக்கு மாத்தனா? என்ன பாட்டிமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ படத்தை வரைஞ்சு முடிச்சிட்டு சொல்லு, வந்து பாக்குறேன். சரி. எங்க வீட்டுக்காரர் தான் ருத்ராமாவை கொண்டு வந்து நான் அட்மிட் ஆயிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு. என்ன ரத்னம், தண்ணி பிடிக்க வந்தம்மா? இதான் இந்த பணிவு தான், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்ககிட்ட மாறவே இல்ல. இந்த வீட்டை நான் கோயிலா பாக்குறேம்மா, அதனால பயமும் பணிவும் என் உடம்போட ஒட்டிருச்சு. இது சாகர வரைக்கும் மாறாதுமா. அப்பா நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கு ரத்னம். உண்மையிலே சொல்றேன், உன்ன மாதிரி விசுவாசமான டிரைவர் கிடைக்கிறதுக்கு என் மக ருத்ரா கொடுத்து வச்சிருக்கணும், அதிர்ஷ்டசாலி. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, ருத்ராமா மாதிரி முதலாளி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி. எப்படியோ 20 வருஷமா இந்த குடும்பத்துக்காக விசுவாசமா உழைச்சு உழைச்சு ஓட தேர ரத்தனம். பூமிநாதனும் ருத்ராவும் பிரிஞ்சப்ப அவங்கள எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. குறிப்பா சொல்லணும்னா, ருத்ரா பிரசவ வலியில துடிக்கும் போது அவளை நீதான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தியாமே. ஆமாமா, அப்ப பூமிநாதன் ஐயா பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டாரு, அதனால நான் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணமா. ஏன் ரத்னம், ருத்ராவுக்கும் உன் பொண்டாட்டி சீதாவுக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நேரத்துல குழந்தை பிறந்ததாமே. ஐயோ இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ரத்னம் என்ன யோசிக்கிற? ஆமாமா, ரெண்டு பேருக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவம் ஆச்சு. அந்த காலத்துல அது ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டேன். ஏன் ரத்னம், ருத்ராவை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல? இல்லம்மா, சீதாவை அட்மிட் பண்ணிருந்த ஹாஸ்பிட்டல் பக்கமா இருந்துச்சு. ருத்ராமா வேற பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் அவங்களையும் நான் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணமா. அப்போ
பிறந்த அந்த ரெண்டு குழந்தைங்களையும் முத ஆளா தூக்குனது நீதான். அப்படிதானே ரத்னம்? ரத்னம், ஏன் நீ அப்ப போய் யோசிக்க ஆரம்பிச்சிடற? ஒண்ணு இல்லம்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த கண்கொள்ளா காட்சிய ஒரு தடவை நினைச்சு பார்த்தேன். அப்ப நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்தா இல்ல? ஆமாமா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். என் முதலாளிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்காரன் பார்த்திருக்கேன்ல, அது பாக்கியம் இல்ல? அதெல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான்மா. அதான் உன் பொண்ணு சக்தியை விட அனிதா மேல உனக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி இல்ல? ஆமாங்கம்மா, அனிதாம்மா சின்ன குழந்தையில இருந்தே ரத்னாக்கள் ரத்னாக்கள் என்னையே சுத்தி சுத்தி வந்தாங்கம்மா. அதான் என்னமோ ரத்னம், நீ அப்படி என்னதான் இந்த குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கியோ தெரியல. இந்த குடும்பத்துக்கு நீ எப்பவுமே நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ விரும்புறியோ இல்லையோ இதுக்கான பலன் உனக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். ரொம்ப சந்தோஷம்மா. என்ன தங்கி நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சிவா, நம்ம டெக்ஸ்டைல்ஸ் ஆடிட்டிங் விஷயமா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கத்த? நிறைய இருக்கு சிவா. போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவையும் சொதப்பிட கூடாதுல்ல? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதத்த. நம்ம திடீர்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதால வந்த குழப்பம் தான் அது. ஆனா இப்ப எல்லாம் கிளியரா இருக்கு. பாத்துக்க சிவா, நாம சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அதை ஊதி பெருசாக்கி நம்ம கம்பெனி பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டுட்டு செய்யணும்னு நினைக்காத. அது அதுக்குன்னு தனித்தனியா ஆட்களை போட்டுக்கோ. சரிங்க அத்தா, அருண் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த புது கான்ட்ராக்ட் விஷயமா சொல்லியிருந்தனே, என்னாச்சு? நான் போய் அவர் ஆபீஸ்ல பார்த்தேன் அத்தா. மேக்ஸிமம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. சரி சிவா, நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க அத்தா, நான் போரூர் பிரான்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் சிவா, அங்க ஏதாவது பிரச்சனையா? அப்படிதான் தோணுது அத்தா. லேபர்ஸ் எல்லாம் சம்பளத்தை உயர்த்தி கேக்குறதா மேனேஜர் போன் பண்ணாரு. அப்படியா, கொடுத்துடலாம் சிவா. அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அவங்க கோரிக்கையை நாம ஏத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு வந்துரு. அத்தா, அவங்களுக்குலாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாத அத்தா. அப்படி எல்லாம் சொல்லாத சிவா, தொழிலாளிங்களோட நலன் தான் நமக்கு முக்கியம். சரி அத்தா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன். நான் கிளம்புறேன் சிவா. சரி அத்தா. ஹலோ அருணாச்சலம் சார். நான் இப்ப நம்ம போரூர் பிரான்ச்சுக்கு தான் வரப்போறேன். யூனியன் லீடர் கிட்ட பேசணும், அதுக்கான ஏற்பாடு செஞ்சு வைங்க. ஓகே சார், பண்ணிடலாம் சார். யா என்னாச்சு அருண், ஏன் பைக்க தள்ளிட்டு போறீங்க? ஹலோ சார், என்னாச்சுன்னு கேட்டேன், பதில் சொல்லாம கிளம்பிட்டீங்க. பைக்ல பெட்ரோல் இல்ல, தள்ளிட்டு போறேன், போதுமா? ஐயோ, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு சாருக்கு இப்படி கோபம் வருது? பைக்ல பெட்ரோல் இல்ல அதனால தள்ளிட்டு போறேன் திவ்யான்னு தன்மையா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கோவப்படுறீங்க? உங்க டார்லிங் நான் பயந்துர மாட்டேனா? என்ன பாக்குறப்பெல்லாம் இப்படி லவ் டார்ச்சர் பண்றதுதான் எனக்கு பிரச்சனையே. உங்களால எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு எப்பவும் திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? பொம்பளை புள்ள, நானே இவ்வளவு தைரியமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அதை விட்டுட்டு இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல நான் பயந்தாங்கோலியாவே இருந்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. அவன் லவ்வர் கிடைக்காம லோ லோன அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடானா உங்களை தேடி வர லவ்வரை துரத்தி விடுறீங்க? இப்படி எல்லாம் பண்ணா உங்களை பத்தி இந்த உலகம் என்ன நினைக்கும்? இங்க பாருங்க, உலகம் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்ப சாருக்கு என்ன லவ் பண்ற ஐடியாவே இல்ல, நான் மட்டும் உங்க பின்னாடியே சுத்தணும், அப்படிதானே? இத புரிஞ்சுகிட்டு விலகி போனா சந்தோஷம்தான். நான் உங்களை டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அருண், அதனால
உங்களை விட்டு என்னால விலகி போக முடியாது. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா சிவா சார்ட்ட இந்த விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கும். பாத்துக்கோங்க. ஹே டார்லிங், இந்த விஷயத்தை நீங்களே ஓபன் பண்ணுவீங்கன்னு தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அண்ணன்கிட்ட மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலில எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. அவங்க என்ன கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அப்ப நான் தெளிவா சொல்லிடுவேன். அருணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு போய் ரூம் கதவை சாத்திப்பேன். ரெண்டு நாளைக்கு அடம் பிடிச்சேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்யாணத்துக்கு அவங்களே ஒத்துப்பாங்க. நீங்க நான் உங்களை லவ் பண்ற விஷயத்த வீட்டுல எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்றீங்க. உங்களை திருத்தவே முடியாது. அருண், பக்கத்துல பெட்ரோல் பங்க் எதுவும் இல்ல, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு டோ பண்றேன். வேணா வேணா, எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் போட்டுக்கிறேன். உங்களோட உதவி எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னை விட்டு இன்னும் எத்தனை நாள் தள்ளி போறேன்னு நானும் பாக்குறேன். ரகசியத்தை தெரிஞ்ச உன்னை பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன். இன்னொருத்தருக்கு அந்த ரகசியம் தெரியறதுக்குள்ள அந்த பென்ட்ரைவ் நான் எடுத்தாகணும். உன்னை செக் பண்ணி பார்த்ததுல அது உங்ககிட்ட இல்லை. அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பேன். அதை எடுத்து அழிச்சிட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். பூவரசி, அண்ணே பாத்தீங்களானே, குடும்பத்தை நிர்கதியில விட்டுட்டு இந்த பாவி மவன் போய் சேர்ந்துட்டான். நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. இப்படி வாழ வேண்டிய வயசுல அநியாயமா செத்துட்டானேன்னு நானும் தினம் தினம் அழுதுகிட்டு தான் இருக்கேன். நானும் எத்தனையோ தடவை குடிக்காதரா குடிக்காதரான்னு சொன்னேன். அண்ணே, உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன், இனிமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தான். ஆனா பாவி மவன் அநியாயமா ஒரு மொட்டை மாடி மேல உட்காந்து கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு கீழே விழுந்து அநியாயமா செத்து போயிட்டானுன்னு மனசு பதறதுமா? டேய் மாறி, ரத்தனண்ணே ரத்தனண்ணே என்னையே சுத்தி சுத்தி வருவியே, உன்ன மாதிரி என்கிட்ட அன்பா பழகிறதுக்கு இனிமே எனக்கு யாரா இருக்கா? குடிக்கிறதான் குடிச்ச, ஏதாவது ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிக்க கூடாதா? எதுக்காக அவ்வளோ உயரத்துல உட்காந்து குடிச்ச? என்னை விட்டு பாதியில போறதுக்காக தான் இவ்வளவு பாசமா பழகினியா? இவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். பக்கத்து வீட்டில் அந்த மூணாவது வீட்டெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமானே? என்னோட கொடுமை தாங்காம தான் இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அவசலுக்கு ஆளாக்கிட்டு போயிட்டா. நாக்குல நரம்பு இல்லாதவங்க உன்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா, நீ அது எதுவும் கண்டுக்காத. எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவ தங்கமானவன்னு உன்னை பத்தி அடிக்கடி சொல்லுவாம்மா. அதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதம்மா. ஓ மனசாட்சிக்கு நீ கரெக்டா இருக்கல்ல, அதுவே போதும். இப்போ உங்க பேச்சு தானே எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த சோகத்துல இருந்துதான் நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியல. எனக்கு கூட அப்படிதாம்மா இருக்கு. தெருவுல போகும்போது வரும்போது யாரையாவது புஷ்டியா பார்த்தாலே இவன் ஞாபகம் தான் எனக்கு வருது. அண்ணே என்னாச்சுண்ணே? ஒண்ணு இல்லம்மா, இவன் செத்ததை காலையில இருந்து நினைச்சு அந்த கவலையிலேயே ஒன்னும் சாப்பிடல, அதான் தலை வலிக்குது. கொஞ்சம் இந்த சேர்ல உட்காருங்கண்ணே, நான் போய் டீயும் பண்ணு வாங்கிட்டு வரேன். அதை சாப்பிட்டீங்கன்னா கிறுகிறுப்பு போயிருண்ணே. ஐயோ, உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை, நீங்க உட்காருங்கண்ணே, நான் இதை வந்துடுறேன். அப்பாடா, அவ வரத்துக்குள்ள செத்து போன பரதேசி பென்ட்ரைவ எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிடணும்.
பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கு. வேண்டாம் வேண்டாம், இதுல வைக்க போய் தான் தொலைஞ்சது. இதை பத்திரமா வச்சுக்கணும். அண்ணே என்னண்ணே அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, டீ டம்ளர்ல ஊத்தி தரேன், குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, அண்ணனுக்கு தலைவலி சரியாயிடுச்சு. முதலாளி அம்மா அர்ஜென்ட்டா போன் பண்ணி வர சொன்னாங்க, நான் கிளம்புறேம்மா. அண்ணே உங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், குடிச்சிட்டு போங்கண்ணே. இல்லம்மா, நீயே மாறி செத்த சோகத்துல ஒண்ணுமே சாப்பிடாம இருந்திருப்ப. இந்த பண்ண நீயே சாப்பிடுமா, உனக்கும் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். நான் போயிட்டு அப்புறமா வந்து பாக்குறமா உன்ன. வரம்மா. சரிண்ணே. முதல்ல அழிச்சிட வேண்டியதா? என் பொண்ணுக்கு எதிராக எந்த ஆதாரம் இருந்தாலும் சரி, அதை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி.